தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளான இந்த படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வந்து ரிசீவ் பண்ணி முடிச்சிருக்காங்க. கடந்த 7ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் டேட்டு கொடுத்துருந்தாங்க. நிறைய அப்ளிகேஷன் வந்திருந்தது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் இந்த நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 68,000 மேலே வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருந்தாலும் இந்த அப்ளிகேஷனை தரவரிசை பட்டியல், அதாவது தகுதியான அப்ளிகேஷனை தேர்ந்தெடுத்து அதுக்குரிய ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூலை 2ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதுக்கு இடையில் இன்னொரு அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது ஏஆர் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்லைனில் போய் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் கூகுள் சர்ச்சில் கூட எம்பிபிஎஸ் ட்ராக்கிங் 2019 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரிஜெக்டா அல்லது ஓகேவா அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுக்குரிய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜூலை 4ஆம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் முதல்கட்ட கவுன்சிலிங், அதாவது ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் சொல்லுவாங்க, இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஜூலை 4ஆம் தேதி முதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பிரிவினர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் கேட்டகரி, அவங்களுக்கும் பெருந்துறை ஐஆர்டி மெடிக்கல் காலேஜில் இருக்கிற, அதாவது போக்குவரத்து துறை மாணவர்கள், போக்குவரத்து துறை சார்பாக இருக்கிற அந்த மாணவர்கள் உண்டான கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட்டு நாளில் நடக்குது, ஜூலை 4ஆம் தேதி. ஜூலை 5ஆம் தேதி அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர், ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் இது ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கு 2ஆவது கட்ட கலந்தாய்வு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் இண்டியா கோட்டாவோட கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா அதில் என்னென்ன சீட்லாம் பெண்டிங் இருக்கும், அந்த சீட் எவ்வளோ சீட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 2ஆவது கட்ட கலந்தாய்வு அப்படின்னு சொல்கிற செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிற இந்த டீட்டெயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.